கோலி டாக் கோலிவுட் நியூஸ் சம்பளத்தை உயர்த்துறாங்களா ஸ்ருதி ஹாசன்? தமிழில் முன்னணி நாயகிகளில் ஒருத்தவங்களா இருக்கிறவங்க ஸ்ருதி ஹாசன். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகள்லையும் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களா இருக்காங்க. தொடர்ந்து சரியான இடைவெளிகளில் தமிழ் படங்களை ஒத்துக்கிட்டு நடிச்சிட்டு வரும் ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்கன்னு டோலிவுட்ல ஒரு செய்தி பரவியிருக்கு. மலையாளத்தில் வெற்றி பெற்ற பிரேமம் படத்தை தெலுங்குல நாக சைதன்யா நடிக்க ரீமேக் செய்ய இருக்காங்க. இந்த படத்துல நாயகியா நடிக்கிறதுக்காக ஸ்ருதி ஹாசன் அணுகின போது அவங்க 2 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டாங்களா. ஆனா ஸ்ருதி அதை கடுமையா மறுத்திருக்காங்க. ஸ்ட்ரீம் அண்ட் டூ படத்தோட வெற்றிக்கு பிறகு ஸ்ருதியை தேடி பல தெலுங்கு வாய்ப்புகள் வருதான். இருந்தாலும் அவங்க இன்னும் எந்த வாய்ப்புகளையும் ஏற்கலன்னு சொல்றாங்க. தற்போதைக்கு தமிழ்ல புதுசா 2 பட வாய்ப்புகளையும் ஹிந்தியில 2 படங்களையும் கைவசம் வச்சிருக்கோம் ஸ்ருதி. தமிழ்ல புலி, வேதாளம் ஆகிய படங்கள் வெளிவந்த பிறகு அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா கோலிவுட்ல சொல்றாங்க.